நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா லாஜிக் கேட்ஸ். இதில் அண்டு ஆர் நாட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நேண்ட் அண்டு நார் ரெண்டு கேட்ஸுமே யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸ்ஆர் எக்ஸ்மார் ரெண்டுமே டிரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அண்டு பஃபர் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கேட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ட் ஆர் நாட் நேண்ட் நார் எக்ஸ்ஆர் எக்ஸ்மார் அண்ட் பஃபர். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டு கேட் பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் சிம்பிள், ட்ரூத் டேபிள், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்டு கேட் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அண்டு கேட் ட்ரூத் டேபிள் பார்க்க பொழுது பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்து அதோட இன்புட்ஸ் எல்லாமே வந்து ஹையாக இருக்கோ அப்போ வந்து அதோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ட்ரூத் டேபிள் பார்க்கும்பொழுது ரெண்டு இன்புட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் எக்ஸ் ஒய், அவுட்புட் வந்து பார்த்தோன்னா இசட் எடுத்திருக்கோம். அதோட அவுட்புட் வந்து எப்போ வந்து ஒன் ஆகும் அப்படின்னா எப்போ வந்து அதோட அவுட்புட் வந்து ஹையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எப்போ வந்து ரெண்டு இன்புட்டுமே வந்து ஹையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா இன்புட்ஸுமே ஹையாக இருக்கும் பொழுது நமக்கு அவுட்புட் வந்து ஹையில் இருக்கும். ஸோ அண்ட் கேட் வந்து பார்த்தோம் லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தோம்னா 0 × 0 0, 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. ஸோ இதான் வந்து அதோட ட்ரூத் டேபிளோட அவுட்புட்ஸ். ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எங்கே வந்து அதோட அவுட்புட் ஹையாக இருக்கோ ஸோ அதோட இன்புட்ஸை வந்து மின் டேர்மில் எழுதணும். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இதே இது 3 இன்புட் அண்டிகேட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ 3 வேரியபிள்ஸ் w.x.y. ஸோ லாஜிக் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளாக போடணும். ஸோ இதான் வந்துனது அதோட லாஜிக் சிம்பிள் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கேட்டு. ஆர்கேட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா லாஜிக்கல் அடிசன் சொல்கிறோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்போ ஹையாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்ததுன்னா அதோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். இப்போ 0 + 0 0, 0 + 1 1 1 + 0 1 1 + 1 1, இருக்கும். ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் அதோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஆர் கேட்டுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இதுதான் அதோட லாஜிக் சிம்பிள் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ நெக்ஸ்ட் நாட் கேட் பார்க்க போகிறோம். ஸோ நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மீதி எல்லா கேட்ஸுக்குமே வந்து 2 or more வந்து இன்புட்ஸ் இருக்கும். நாட் கேட்டுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இன்புட் வந்து எக்ஸ்னு எடுத்துகிட்ருக்கோம், இஜெட் ஈக்குவல் டு அவுட்புட்னு எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா ஸோ நாட் கேட்னால என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்புட்டு. ஸோ 0 கொடுத்தோம் அப்படின்னா 1 அவுட்புட்லேயும், 1 கொடுத்தோம் அப்படின்னா 0 அதோட அவுட்புட்லேயும் கிடைக்கும். ஸோ இதான் அதோட ட்ரூத் டேபிள். அதோட சர்க்யூட் டயக்ராம் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா அவுட்புட் ஈக்குவல் டு இன்புட்டோட காம்ப்ளிமெண்ட். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார். சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு பபிள் போட்டோம் அப்படின்னா அதான் வந்து நாட் கேட்டோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் கேட்ஸ். நேண்ட் நார் அதுதான் வந்து நம்ம யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது ஏன் யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நேண்ட் நார் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு கேட் யூஸ் பண்ணி நம்மளால் எந்த ஒரு சர்க்கியூட் சர்க்கியூட்டையும் வந்து டிசைன் பண்ண முடியும். எந்த லாஜிக் கேட்ஸையுமே நம்மளால் இதை ஸோ இந்த நேண்ட் நார் லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ண முடியும். ஸோ நேண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா நாட் பிளஸ் அண்ட், அதான் நேண்ட் கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்ட் கேட் தான் நேண்ட் கேட் சொல்கிறோம். நேண்ட் கேட் அவுட்புட்டு ரெண்டு இன்புட்ஸுமே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட்டு 0 இருக்கும். ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் த ஹோல் பார். ஸோ அதே போல் லாஜிக்கல் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அண்ட் கேட், அதோட நாட் காம்ப்ளிமெண்ட், அதான் வந்து நேண்ட் கேட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் கேட் அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட் சேர்ந்து தான் வந்து நேண்ட் கேட். ஸோ சிம்பிளாக வந்து அண்டு அதோட பபிள்ஸ், நாட் கேட்டோட பபிள்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா அதான் நேண்ட் கேட்டோட சிம்பிள். நார் கேட் அப்படிங்கிறது நாட் பிளஸ் ஆர், அதான் நார்னு அர்த்தம். ஸோ நார் கேட்டில் ரெண்டு இன்புட்டுமே 0 இருக்கும் பொழுது மட்டும் அதோட அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும்னா 1 இருக்கும். ஏன்னா அது ஆர்கேட்டோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆர்கேட்டில் வந்த அவுட்புட்டுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்.
So logical expression pathom abrina z equal to x plus y the whole bar. So adhe pala pathom abrina r gate plus not gate. Adha vandu nor gate. So simple vandu pathom na r gate oda or bubble mutta add pannu abrina adha nor gate oda symbol. Next nama xor and xnor derived gates. Xor abdingiradhu exclusive r gate. Xnor abdingiradhu exclusive nor gate. So xor gate oda truth table pathom abrina different inputs இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதோட அவுட்புட் வந்து ஒன்னா இருக்கும், மீதி எல்லாம் வந்து ஜீரோவா இருக்கும். சோ இதுதான் அதோட ட்ரூத் டேபிள். சோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பார். சோ அதர்வைஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய். சோ இதுதான் எக்ஸ்ஆரோட சிம்பிள். சோ இதுதான் அதோட லாஜிக்கல் சிம்பிள். So XNOR அப்படிங்கிறது என்னதுன்னா எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட் தான் எக்ஸ்நார் கேட் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ட்ரூத் டேபிளில் சேம் இன்புட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எனது அவுட் புட்டு ஒன்னாக இருக்கும். ஸோ இதான் அது. ஸோ இதான் அதோட ட்ரூத் டேபிள். ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஒய் பார் பிளஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ் பார் ஒய் பார் பிளஸ் எக்ஸ் ஒய். ஸோ அதே போல் அதர் டேர்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்ஆரோட காம்ப்ளிமெண்ட் எழுதலாம். அப்படி இல்லைனா அப்படி இல்லைன்னா டைரக்டா எக்ஸ்நார் எக்ஸ் எக்ஸ்நார் ஆஃப் ஒய். ஸோ இதுதான் அதோட லாஜிக்கல் சிம்பிள். ஸோ எக்ஸ்ஆரோட ஒரு காம்ப்ளிமெண்ட். ஸோ பபிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்து எக்ஸ்நாரோட சிம்பிள், லாஜிக்கல் சிம்பிள்.